ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுலர் பங்களாவோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் இந்த பங்களாவோட லொக்கேஷன் பற்றி கேட்டிருந்தீங்க இந்த பங்களாவோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் கோர்ஸ் வெஸ்ட் கிளப் ரோட்லேருந்து சுங்கம் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இந்த பங்களா லொக்கேட்டாக இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஷார்தம்பால் டெம்பிள் இருக்குது இல்லைங்களா அதோடய பேக் சைடில் இருக்குது உங்களுக்கு அந்த டெம்பிள் தெரில அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸோட ஆப்போசிட்டில் இந்த பங்களா லொக்கேட்டாக இருந்துச்சு பட் இப்போ இந்த பங்களாவை இடிச்சுட்டாங்க இப்போ போனிங்கன்னா இந்த பங்களாவை பார்க்க முடியாது அதனால தான் நான் உங்களுக்கு இதை வீடியோவாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டேன் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருந்தீங்க இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பெருசாக எதுவும் தகவல் கிடைக்கல சுப்பாராவ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார் கொல்லப்பட்டார் அதனால் அவருக்கு அவரோட சந்ததிகள் எதுவும் இல்லை பட் இவங்க ஃபேமிலியோட சந்ததிகள் வந்து இருந்தாங்க அவங்க எல்லாம் கலிஃபோர்னியாவில் செட்டில் ஆகிட்டதான் சொல்கிறாங்க கொஞ்சம் பேர் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க பட் எக்ஸாக்டாக என்னென்னு தெரில இதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் சொன்ன தகவல் கூட லோக்கல் பீப்புள்ஸ் சொன்ன விஷயம் தான் நான் கூகுள்லேருந்தோ இருந்தோ வேறு இதுலேருந்தோ எடுக்கல இங்கே லோக்கல் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒண்டிபுதூர் ஏரியாவில் இருந்த பீப்புள்ஸ்லாம் சொன்ன விஷயங்கள் தான் இது இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா ஃபஸ்ட் வீடியோ அதோட ரைட் சைடு என்ட்ரன்ஸில் தான் இந்த ஏரியா இருந்துச்சு நம்ம ஸ்டெப் ஏரி போனோம் இல்லையா அதுக்கு கீழே இருந்து தான் போகிறோம் இந்த இடத்துல நிறைய மரம்லாம் அடிக்கியிருந்தாங்க இந்த மரத்தை பற்றி நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் அங்கே இருந்த செக்யூரிட்டிஸ் கிட்டே பட் அவங்களுக்கும் இது எக்ஸாக்டாக என்ன மரம் அப்படின்னு தெரியல இப்போ வந்து அந்த கிச்சன் ஏரியாவுக்கு தான் நம்ம போய் பார்க்கலான்னு இருக்கோம் நான் அவங்களுக்கு உள்ளே இருந்து காட்டினேன் இல்லையா உள்ள ஒரு ரூம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு இல்லையா அதுதான் அந்த ரூம் ஒரு டோர் தான் அது இதுக்கு மேலே நான் மேலே ரூஃப்லாம் உடஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த ரூஃபுக்கு போகிற ஸ்டெப்பு தான் இது ரூஃப் உடஞ்சிருந்ததுனால மேலே போவேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம் இந்த ஏரியா வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக இந்த பில்டிங் எதுவும் சேதாரம் ஆகலை ஆனால் கிச்சன் போகிற வழி பார்த்திங்கன்னா பயங்கர சேதாரமாக இருந்துச்சு ஓடு பேவர் எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப கொடூரமாக தான் இருந்துச்சு இந்த ஏரியா இங்கே பாருங்கள் செங்கல்லாம் கூட எவ்வளோ உடஞ்சிருக்கு இந்த ரீப்பர்லாம் எதோடதுன்னு தெரியல மேபி இதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த ஏரியாவை மட்டும் அதோட ரீப்பராக கூட இருக்கலாம் உள்ளே போனோம் இதுதான் என்ட்ரி இந்த பக்கம் ஸ்டெப் இருக்குது அதை அப்புறம் காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கிச்சன் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த கிச்சன் ரூம் பார்க்கவே ரொம்ப என்ன பிசுக்கா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு பட் என்ன பிசுக்காக இருந்துச்சு நான் கூட கிட்ட போயறது என்னன்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தேன் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு தான் இருந்துச்சு அப்போ தான் இதை கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது இது ஒரு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் மேபி டைனிங் ஹாலாக இருந்திருக்கலாம் ஆனால் ரூஃப் உடஞ்சிருக்கிறதுனால கன்ஃபார்மாக சொல்ல முடியல இந்த ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஹைட்டும் கூட நம்ம நார்மலாக இப்போ நம்ம எல்லாரோட காட்டிலும் ரொம்ப உயரமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது நார்மல் ரூஃபை விட இது ரொம்ப உயரமாக இருந்துச்சு ஒயரிங்லாம் பண்ணியிருந்தாங்க பட் எல்லாமே இதாக இருந்துச்சு இதுவும் அதே மாதிரி என்ன ரூம்னு தெரில அந்த பக்கம் டைனிங் ஹால் மாதிரி இருந்துச்சு இல்லையா அதுலேருந்து கூட என்ட்ரி இருக்குது இந்த ரூமுக்கு நாங்கள் போன சமயத்தில் இங்கே வந்து ஒரு அவுல் இருந்துச்சு அது நாங்கள் போனதை பார்த்துட்டு எங்கள் சத்தத்தை கேட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு போல் அங்கங்கே இருந்துச்சு அப்புறம் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓடு அந்த ரீப்பர்ஸ் இதெல்லாம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு பில்டிங் மட்டும்தான் எல்லாமே சுட்ட செங்கலில் கட்டியிருக்காங்க போல் அந்த செங்கல் எல்லாம் அங்கங்கே உடஞ்சிருந்துச்சோ தவிர பில்டிங் உண்மையிலே இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு அந்த பாருங்க அந்த பறவை கூட பறந்துட்டே இருக்குது இப்போ பக்கத்தில் இருக்க ரூமுக்கு போவோம் இந்த ரூம்லாம் ஃபுல்லாகவே ரூஃப் எதுவுமே இல்லை ஜன்னல்களும் ஓப்பனில் தான் இருக்குது ஆனால் அதோட ஜன்னல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல எல்லாமே உடஞ்சி தான் இருந்துச்சு ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு இந்த ரூம் தான் பார்க்குறதுக்கே எல்லாம் மனுஷங்க வாழ்ந்து பல வருஷம் ஆகுதுன்றதுக்கு அடையாளமாக பாருங்கள் எவ்வளோ மரம் வாழ்ந்துருக்கு இதெல்லாம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது கொஞ்சம் கூட ரூஃபே இல்லை எல்லாமே உடஞ்சிருந்துச்சு இதுதான் இந்த வீட்டோட பேக் டோரு இந்த ரூமோட பேக் டோரு மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இங்கே பாம்பு இருந்தால் கூட தெரியாது போல் அந்த அளவுக்கு ரொம்ப டேமேஜாக இருக்குது அந்த செவர்லாம் பாருங்கள் செங்கல்லாம் அப்படி அப்படியே தெரியுது இடிஞ்சு போயிருக்கு இந்த வீட்டோட பேக் டோர் இது இந்த பக்கம் கிணறு இருக்குதுன்னாங்க இந்த வழியை நான் அப்புறமா காட்டுறேன் இப்போ நம்ம மேலே ஸ்டெப் போகலாம் இது வந்து இந்த கிச்சன் ரூம் இருக்குது இல்லைங்களா இதோட மேலே இப்போ நான் ரூஃப் உடஞ்சி போய் ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன் இல்லையா அந்த கிச்சன் ரூமோட மேலே தான் இது முன்னாடி போன ஸ்டெப்பெல்லாம் உட்டில் செஞ்சுருந்தாங்க ஆனால் அவ்வளோ டேமேஜ் ஒன்றும் இல்லை ஆனால் இது செங்கல்ல தான் கட்டியிருக்காங்க ஆனாலும் இந்த இடத்துல பயங்கர டேமேஜாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா மழை தண்ணி போகிறதுக்கெல்லாம் அந்த இடத்துல ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஜன்னல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே எடுத்துட்டாங்க போல் வெறும் செவரும் செங்கலும் தான் இருக்குது நம்ம உள்ளே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஓடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக உள்ளே இருந்துச்சு இல்லையா ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு ஓடெல்லாம் ரொம்ப நீட்டாக தான் இருந்துச்சு ரூஃப் அந்த பக்கம் நல்லாவே தொங்கிட்டு இருந்ததுனால நான் போகல அண்ணா மட்டும்தான் போனாங்க இப்போ நம்ம கீழே போகலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கிணறு இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த கிணறு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு கீழே ரொம்ப ஸ்டெப்லாம் பார்த்து தான் இறங்க வேண்டியது இருக்குது ரொம்ப ஆடிட்டு இருந்துச்சு ஏறும்போதே கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏறி இறங்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம பின்னாடி போகலாம் இப்போ இந்த ரீப்பர் பேவர்லாம் பார்த்திங்க இல்லையா அந்த ரீப்பர் பேவர்லாம் எந்த காலத்தில் வாங்கினது மேபி இதை புதுசாக பண்ணியிருப்பாங்க போல் மறுபடியும் அதுக்காக வாங்கினதாக கூட இருக்கலாம் இந்த தூண்கெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா கருங்கல் தான் போட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த பேவர்லாம் பாருங்கள் புதுசு மாதிரியும் இருக்குது ஆனால் பழசு மாதிரியும் இருக்குது எந்த காலத்தில் செஞ்சதுன்னெலாம் தெரியல மேபி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கலாம் இதெல்லாம் வாங்கி இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட பேக் டோருக்கு தான் போகிறோம் அந்த இடத்துல தான் கிணறு இருக்குன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கூப்பிட்டாரு அங்கே தான் இருக்குன்னு சொன்னார் இதுதான் இந்த வீட்டோட பேக்யார்டு அங்கே தான் கிணறு இருக்குது நான் வாங்க கிணறு காட்டுறேன் இதெல்லாம் இந்த பேக் டோர் பார்த்திங்களா அப்போவே அடைச்சிருந்தாங்க இல்லையா அந்த இடம் தான் இது குரல்லாம் இருக்குது கிணறு வந்து ரொம்ப ஆழமாக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது அடிக்கிட்ட இருக்கும் நாங்கள் பார்க்கும்போது தண்ணி இருந்துச்சு இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டோட எல்லா ஏரியாவும் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்கிட்ட இருந்த எல்லா வீடியோஸையும் தொகுத்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ரெண்டு வீடியோ கொடுக்க முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் Thanks for watching. Please subscribe.